அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மின்கட்டண விவகாரம் நாமல் தரப்பிலிருந்து எழுப்பப்பட்ட கேள்வி. இலங்கைக்கு இந்தியா அளித்துள்ள மற்றொரு உதவி. அலட்சியத்தால் விபரீதம் நேரலாம் பெற்றோர்களுக்கான பதிவு. இருளில் மூழ்கிய மிகிந்தலை தீப்பந்தங்களுடன் களமிறங்கிய சுற்று. பொதுமக்களுக்கு மக்கள் வங்கி விடுத்துள்ள அறிவிப்பு. சஜித் ஜனாதிபதி பதவிக்கு பொருத்தப்பட்டவர் விக்டேஸ்வரன் எடுத்துரைப்பு. ஒரு வாரத்திற்குள் வங்கி முறைமை வீழ்ச்சியடையும் ரணில் விடுத்துள்ள எச்சரிக்கை. 13வது திருத்த விடயத்தில் மகாநாயகர்கள் தலையிட வேண்டும் ரத்னதேரர் வலியுறுத்து. மோட்டார் சைக்கிள் விபத்தில் கணவன் பலி மனைவி படுகாயம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை மின்சார சபையின் கடித தலைப்பின் கீழ் சமூக ஊடகங்களில் பார்க்கப்பட்டு வரும் மின்சார கட்டணம் செலுத்தப்படாதது தொடர்பாக இலங்கை மின்சார சபையிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷ விளக்கம் கோரியுள்ளார். சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் மின்சார கட்டணம் குறித்து துல்லியமான விவரங்களை தமக்கு வழங்குமாறும் அது உண்மையான ஆவணமாக இருந்தால் அதற்கு தகுந்த பதிலை அளிக்குமாறும் இலங்கை மின்சார சபைக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மாகாண சபை உறுப்பினர் நளின் ஹேவகே தாக்கல் செய்த தகவல் அறியும் உரிமைச் சட்டத்திற்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கை மின்சார சபையினால் இந்த விவரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி 2019 செப்டம்பர் 12 முதல் செப்டம்பர் 15 வரை நாமலின் வீட்டில் நடைபெற்ற விழாவிற்கான மின்கட்டணம் 26,82,246.57 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் குறித்த கட்டணம் இதுவரை செலுத்தப்படவில்லை என மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் எதிர்நோக்கியுள்ள நெருக்கடிகளை தணிக்கும் வகையில் இந்தியா தக்க நேரத்தில் உதவிகளை புரிந்து வருகின்றது. இதனால் இலங்கை நெருக்கடி நிலையிலிருந்து ஓரளவு மீட்சி பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போதும் 450 மில்லியன் இந்திய ரூபாய் நிதியை இலங்கைக்கு மானியமாக இந்தியா அரசாங்கம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே இந்த நிதியை கையளித்துள்ளதாக அதிபர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதிபர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டமாற்றின் போது இந்திய உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கான நிதி மானியத்தை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் சுற்றுலா பயணிகள் குழுவொன்று நேற்று முன்தினம் இரவு மிகிந்தலை விகாரியை சென்றடைந்துள்ளனர். மிகிந்தலை புனித தலத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை அறியாமல் நேற்றிரவு முன்தினம் மிகிந்தலை வழிபட சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளனர். பிரான்ஸ் பிரஜைகள் உட்பட சுமார் 50 பேர் கொண்ட வெளிநாட்டினர் தீப்பந்தங்களுடன் மிகிந்தலை மலையில் ஏறியுள்ளனர். 41 லட்சம் மின்கட்டணத்தை செலுத்தாத காரணத்தினால் மிகிந்தலை விகாரியின் மின்சாரத்தை இலங்கை மின்சார சபை துண்டித்துள்ளது. பிகாரி அதனை அண்மித்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளமையினால் சுற்றுலா பயணிகள் மிகிந்தலை தீபங்களை ஏற்றிக்கொண்டு கடக்க வேண்டியிருந்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் நெருக்கடிக்கு உள்ளாகினர். இந்த நிலையில் மிகிந்தலை விகாரியின் மின்பட்டியலை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச செலுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றும் நாளையும் மக்கள் வங்கியின் கிளைகள் திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தெரிவு செய்யப்பட்ட கிளைகளே திறக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அஸ்வசுமா நலன்புரை திட்டத்திற்காக வங்கிக் கணக்குகளை விரைவாக திறக்குமாறு அரசாங்கத்தால் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே அஸ்வசுமா திட்டத்திற்காக கணக்குகளை திறப்பதற்காக குறித்த 2 நாட்களும் தெரிவு செய்யப்பட்ட வங்கிக் கிளைகள் திறந்திருக்கும் என்ற அறிவிப்பு மக்கள் வங்கியின் முகப்புத்தகத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாச ஜனாதிபதி பதவிக்கு பொருத்தப்பட்டவர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் பற்றி ஜனாதிபதி நாடாளுமன்றில் உரையாற்ற உள்ளதாக கூறப்படுகின்றது. அது வரவேற்கத்தக்கது. அவர் உரையாற்றினால்தான் அவரது மனதில் என்ன எண்ணம் இருக்கின்றது என தெரிய வரும். போலீஸ் அதிகாரங்களை தவிர்த்து 13ஐ நடைமுறைப்படுத்துவது குறித்தும் அவர் பேசக்கூடும். அதை பிரச்சனையாக மாற்றி 13வது திருத்த சட்டத்தை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதை தமிழ் தலைவர்கள் தவிர்க்க பார்க்கின்றோம்.
எந்தவொரு அரசியல்வாதியும் எது சரியென்று செய்வதில்லை. மாறாக எதை செய்தால் மக்களின் ஆதரவும் கன்னடமும் கிடைக்கும் என்பதை பார்த்தே செய்கின்றார்கள். ரணிலும் அதற்கு விதிவிலக்கல்ல. ரணில் இந்தியா சென்று வந்த பின்னணியில் அவர் அது குறித்தும் பேசக்கூடும். எனவே அவரது மனைவில் என்ன இருக்கின்றது என்பது அவர் உரையாற்றுவதன் மூலம்தான் தெரிந்து கொள்ள முடியும். எங்களுக்கு மக்களுக்கு அதிகாரங்கள் கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் 13 பலப்படுத்தும் திட்டத்தை ஆதரிக்கின்றோம். எல்லா தமிழ் கட்சிகளும் சமஷ்டியை தான் தமது இலக்காக குறிப்பிடுகின்றன. தற்போது பிழையான வேலைகளில் ஈடுபட்டு சிங்களவர்கள் இருந்தார்கள் என எடுத்துக்காட்டு முனைகின்றார்கள். இது சம்பந்தமாக தொல்பொருள் திணைக்களத்துடன் பேச வேண்டிய நிலை உள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் பணிகள் சீர்குலைந்தால் ஒரு வாரத்திற்குள் வங்கி முறைமை வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு எச்சரித்துள்ளார். மேலும் கூறுகையில், இந்நாடு வங்குரோந்து நாடு தற்போதைய அரசாங்கத்திற்கு பிரச்சனைகளை தந்து கொண்டே முன்னேறி செல்வதற்காக அதனை தீர்த்து செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. கடன் நீடிப்பு முயற்சிகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். கடந்த காலங்களில் நாட்டிற்கு வருகை தந்த தலைவர்களுடனும் அது குறித்து கலந்துரையாடினோம். கடன் நீடிப்பின் பின்னரும் நமது கடன்களை மீள செலுத்தாமல் இருக்க முடியாது. கடன் மீள செலுத்துகைக்கான காலத்தை நீடித்துக் கொள்வதை மாத்திரமே செய்ய முடியும். அது குறித்த யோசனைகளை அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ள அதே நேரம் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் எமக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளோம். இதேவேளை கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலான யோசனைகள் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் கடன் நீடிப்பு பணிகளை செப்டம்பர் அக்டோபர் மாதமளவில் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்த வேலை திட்டம் தடைப்பட்டால் வெளிநாடுகள் இலங்கையுடன் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடாது என்பதால் மீண்டும் நாட்டிற்குள் எரிபொருள் வரிசை உரத்தட்டுப்பாடு என்பன உருவாகும் எனவும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளதும் சுட்டிக்காட்டத்தக்கது. அரசமைப்பின் 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக குறிப்பிட்டு கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமிழ் சிங்கள இன முரண்பாட்டை தோற்றுவிக்க முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ருலிய ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், 13 திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி எடுக்கும் நடவடிக்கைகளில் மகாநாயக தேரர்கள் தலையிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளோம். ஜனாதிபதியின் தான் தோற்றித்தனமான நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் கணவன் உயிரிழந்துள்ளதுடன் மனைவி படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் ஹம்பாந்தோட்டை சூரியபவை பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய தம்பதியினரே குறித்த விபத்தில் சிக்கியுள்ளனர். தாமதியினர் இருவரும் பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியோரத்திலிருந்த மரத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற 52 கணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் 48 மனைவி படுகாயங்களுடன் சூரியவிவை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்றும் விபத்து தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.